ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் பிரபு. இந்த வீடியோவில் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸ்லாம் பார்ப்போம். ஆப்ஷன் பையிங்னா என்ன, ஆப்ஷன் செல்லிங்னா என்ன, எந்த எது பண்ணால் நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா, ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட் வந்து எப்பயுமே இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இன்னும் யாருனா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஆப்ஷன்ஸ்னால் என்னென்னா, ஒரு பொருள் வந்து ஃப்யூச்சரில் வந்து விலை ஏறப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நம்ம அதை வந்து இன்றைக்கே வந்து வாங்கி வச்சுட்டு அந்த விலை ஏறும் போது அந்த எப்போ என்ன ப்ரைஸ் இருக்கோ அதை வந்து நம்ம செல் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஒரு லேண்டை பார்க்குறீங்க, அது 1 ஆர் 2 மந்த்ஸில் வந்து நல்லா போகும்னு தெரியுது, அதை அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த லேண்டை வாங்கலான்னு பார்க்குறீங்க, அந்த ஓனர்கிட்ட போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க, நான் வந்து 1 மந்தில் இல்லை 2 மந்த்ஸில் வந்து நான் இதை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியல் அமௌண்ட் மாதிரி கொடுப்போம்ல, அந்த இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டு நான் வந்து மற்ற காசை வந்து அப்போ அந்த அந்த அக்ரிமெண்ட் முடிகிறப்போ மீதி அமௌண்ட் நான் செட்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் வாங்கிக்கிறீங்க. நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்களே, அந்த அக்ரிமெண்ட் வந்து இங்கே கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 மந்த்ஸுக்கு நீங்கள் போடுறீங்க, இவ்வளோ நான் பே பண்ணுறேன் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மந்த்துக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மந்த்துக்குள்ளே அந்த லேண்டோட ப்ரைஸ் ஏறலைன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து ஒரு ப்ராஃபிட்டும் வராது, ஒரு சின்ன லாஸ் தான் வரும், உங்களோட இனிஷியல் மட்டும் லாஸ் வரும், அவங்க திருப்பி தரமாட்டாங்க ஓனர். அந்த லேண்டோட ப்ரைஸ் மேலே போயிடுச்சுன்னா உங்கள் கான்ட்ராக்ட் முடியும் போது உங்களுக்கு வந்து அந்த லேண்டோட வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் நீங்கள் போட்ட காசை விட அதிகமாகவே நீங்கள் வந்து இது பண்ணியிருப்பீங்க, ப்ராஃபிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் ஆப்ஷன்ன்றது. ஒரு டிமாண்ட் இல்லாத டைமில் நம்ம வாங்கி வச்சுட்டு அதை வந்து டிமாண்ட் இருக்கும் போது நம்ம செல் பண்ணோன்னா ஒரு ப்ராஃபிட் பார்ப்போம், அதுதான் வந்து ஆப்ஷன் சொல்கிறது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங். ஆப்ஷன்ஸ் பையிங்னா என்னென்னா, சேம் இப்போ ஒன் லேண்டோட எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, சேம் அதே தான். ஒரு இப்போ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் நிஃப்டி வந்து மேலே போக போகுது, இன்னும் ஒரு 1 ஆர் வீக்கில் வந்து மேலே போக போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கால் ஆப்ஷனை வாங்கி வைக்கிறீங்க, இல்லைனா கீழே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுப்பீங்க. ஸோ அது கீழே வந்ததுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். 1 வீக்கில் நீங்கள் செட் பண்ணுற டைமில் வந்து அந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து 1 வீக் வாங்குறீங்கன்னா, இந்த வீக் இது வாங்குனீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட் பீரியட் உள்ள அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டு, இப்போ நீங்கள் ஒரு அமௌண்ட் கொடுக்குறீங்க, அமௌண்ட் கொடுத்து வாங்குறீங்களா, ஒரு ப்ரீமியம் லேண்டுக்கு நம்ம வந்து ஒரு இனிஷியல்னு பார்த்தோம், இங்கே வந்து கான்ட்ராக்ட்டு, அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் இருக்கும், அதை வந்து 10,000 கொடுத்து வாங்குவோம். இன்கேஸ் மார்க்கெட் வந்து நீங்கள் உங்களோட இதுக்கு அனலைஸுக்கு ஆப்போசிட்டாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு அந்த 10,000 தான் லாஸ் ஆகும், அதுக்கு மேலே எதுவும் லாஸ் ஆகுது. இன்கேஸ் அது வந்து உங்களோட அனலைஸ் கரெக்டாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். எவ்வளோ அது போகுதோ, எவ்வளோ இது போகுதோ, அதுக்கு அந்த ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, சிஇ அண்ட் பிஇன்னு சொல்லுவோம். சிஇனா புட் கால் யூரோப்பியன், பிஇனா புட் யூரோப்பியன். யூரோப்பியன்னா என்ன அப்படின்னா, யூரோப்பியன் வந்து ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து அமெரிக்கன் ஆப்ஷன்ஸ், ஒன்று செகண்ட் வந்து யூரோப்பியன் ஆப்ஷன்ஸ். நம்ம பண்ணுறதெல்லாம் வந்து யூரோப்பியன் ஆப்ஷன்ஸ், அதனால தான் வந்து சிஇன்னு வரும், பிஇன்னு வரும். ஸோ இப்போ மார்க்கெட் நீங்கள் மேலே போகுதுன்னு தெரிஞ்சுன்னா சிஇயை வந்து பை பண்ணி வச்சுப்பீங்க, இன்கேஸ் வந்து கீழே போகுதுன்னு தெரிஞ்சதுன்னா பிஇயை வந்து பை பண்ணி வச்சுப்பீங்க. ஸோ அது போச்சுன்னா, உங்கள் அனலைஸ் கரெக்டாக போச்சுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அட்வான்டேஜஸ் பார்ப்போம். அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து லிமிட்டட் ரிஸ்க்கு. என்ன ரிஸ்க்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரீமியம் வாங்குவீங்க, ஒரு 10,000 கொடுத்து வாங்குறீங்கன்னா, இன்கேஸ் அது உங்களோட அனலைஸுக்கு ஆப்போசிட்டாக போனால் 10,000 வரைக்கும் தான் வந்து ப்ரோக்கரேஜ் வந்து அலோவ் பண்ணுவாங்க லாஸ்க்கு. உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து 10,000 - 10,000 வரைக்கும் தான் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணீங்களோ அதை வந்து தான் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே போச்சுங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவீங்க, இல்லைனா வந்து நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா -10,000 ப்ரீமியம் என்ன கொடுத்துவாங்க, ப்ரீமியம் 10,000 கொடுத்து வாங்கியிருந்தீங்கன்னா -10,000 வரைக்கும் தான் அந்த ப்ரோக்கரேஜ் அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ப்ரீமியம் கொடுத்து வாங்குறீங்க, அதுக்கு மேலே அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கு மேலே அந்த உங்களோட ஸ்ட்ரைக் ப்ரைஸு 50,000, 16,200 இருக்குன்னா அது ப்ளஸ் உங்கள் ப்ரீமியம் 100னா 16,300 மேலே எவ்வளோ போனாலும் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ அதான் வந்து இது அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு சொல்லுவாங்க. அதான் இதில் பார்த்தீங்கன்னா 16,200 இருக்க மார்க்கெட்டு, உங்கள் ப்ரீமியம் வந்து 100. ஸோ உங்கள் ப்ராஃபிட் எப்போ வரும்னா 16,300, அதுதானே தான் உங்களுக்கு அன்லிமிட்டடாக ப்ராஃபிட் வரும். அதுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ வேணால் ப்ராஃபிட் வரும். ஸோ அதான் வந்து இதில் அன்லிமிட்டட் ப்ராஃபிட்னு. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெல்டா அண்ட் காமா. இந்த ஆப்ஷன் பையிங்கில் எது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரினா டெல்டா அண்ட் காமா தான் சொல்லுவோம். டெல்டா அண்ட் காமா அண்ட் தீட்டாலாம் வந்து நான் தனியாக ஒரு வீடியோவே போடுறேன், இதில் ஒரு பெரிய டாபிக் இது, இதை நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த ஆப்ஷன்ஸில் ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இதை வச்சு தான் ஒர்க் ஆகுது. டெல்டா, காமா, வீகா அண்ட் தீட்டா அதை வச்சு தான் வருது. ஆப்ஷன்ஸே ஒர்க் ஆகுது. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஏறுறது, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இறங்குறது, ப்ரீமியம் வந்து கால்குலேட் வந்து இதை தான் வச்சு பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடாகவே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
மார்ஜின் இந்த ஆப்ஷன் பை பண்ணுறதுக்கு மார்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்ஜின் தான் தேவைப்படும். இப்போ நீங்கள் ஒரு 3000 5000 இருந்தாலே ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஏன்னா ப்ரீமியம் வந்து எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த அந்த அளவுக்கு தான் வந்து அந்த மார்ஜினை கேட்பாங்க. இப்போ 100 ரூபீஸ்னால் 100 × 50னா 5000 அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஸோ இது வந்து ப்ரீமியம் வந்து இதில் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோ ப்ராபபிலிட்டி. ஏன் லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு ஆப்ஷன்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் வந்து இந்த டெல்டா காமாலாம் இருக்கும். ஸோ அந்த டைம் வேல்யூன்னு சொல்லுவாங்க, அந்த டைம் வேல்யூ வந்து அதிகமாக இருந்ததுன்னா அவுட் ஆஃப் த மணி இப்போ போனீங்கன்னா அதில் வந்து டைம் வேல்யூ தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ரீமியம் வந்து 100 ரூபீஸ் கொடுத்து வாங்குறீங்கன்னா அதில் டைம் வேல்யூவே ஒரு 50-60 ரூபீஸ் இருந்ததுன்னா நீங்கள் வச்சிருக்க வச்சிருக்க அந்த டைம் வேல்யூ வந்து கம்மியாகும். இப்போ நாளாக நாளாக வந்து அந்த டைம் வேல்யூ வந்து ரிடியூஸ் ஆகினே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாஸில் தான் போகும். ஸோ அதெல்லாம் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து ஒரு லோ ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நீங்கள் இப்போ ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு 30-40% தான் ப்ராபபிலிட்டி இருக்கும் அதில். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறீங்கன்னா நான் அப்ஸ்ட்ராவோட வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா அதோட என்ட்ரியோட எவ்வளோ ப்ராபபிலிட்டி அதையும் எவ்வளோ மார்ஜின் வர்க் கிடைக்கும், எங்கே எங்கே போனால் எங்கேருந்து வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் ஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் வந்து எங்கேருந்து லாஸ் வரும், அதெல்லாம் வந்து நம்ம இதிலே பார்த்துக்கலாம். எவ்வளோ வந்து நம்ம மார்ஜின் தேவைப்படுது அதெல்லாம் கொடுத்து எவ்வளோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதிலே பார்த்துக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து மார்க்கெட் கீழே போகும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புட் ஆப்ஷன் செல் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பார்க்கணும்னா மார்க்கெட் இப்போ எங்கே இருக்குது, 16,245 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம தள்ளி ஒரு அவுட் ஆஃப் த மணியில் ஒரு புட் ஆப்ஷனை செல் பண்ணோம், மார்க்கெட் இன்னும் கீழே போகும்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து இந்த அதுவும் இந்த எக்ஸ்பைரியில் தான் சூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரியெலாம் நிறையா இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த அப்கமிங் எக்ஸ்பைரி வந்து 10th March வந்து சூஸ் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் த மணி பார்த்தீங்கன்னா 16,400 நம்ம செல் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310 இருக்குது. உங்கள் அதோட என்ன ப்ரைஸ்னா இது ப்ரீமியம், நீங்கள் கொடுத்து வாங்க போகிற வந்து ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து அந்த கான்ட்ராக்ட்னு சொன்னோம்ல அந்த கான்ட்ராக்டோட ப்ரைஸ் வந்து 310. ஸோ இதை நம்ம ஆட் பொசிஷன் கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ராபபிலிட்டி போட்டிருக்காங்க பாருங்கள், 40% தான் இந்த ட்ரேடில் வந்து நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி. மேக்ஸிமம் லாஸ் வந்து நீங்கள் கொடுத்து வாங்குறீங்கள அந்த மார்ஜின் 15,500 அதுதான் உங்களுக்கு மேக்ஸிமம் லாஸாகவும் வரும். உங்களோட பிரேக் ஈவன் வந்து இந்த புட் ஆப்ஷன் 16,400 -310 பார்த்தீங்கன்னா 16,090. இது எங்கேருந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னா இந்த 16,400 -310 எவ்வளோ வரும்னா 16,090. ஸோ இதை தாண்டி நம்ம போகிறப்ப தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டே வர ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு லாஸ் தான். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்குன்னா நம்மளுக்கு லாஸ் தான் வரும். அதே மாதிரி டைம் ஆக ஆக டைம் டிகேவே ஆகும், நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஓகே, இதனால் ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க வைக்க நம்மளுக்கு டைம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகும். ஸோ டைம் வந்து ஆப்போசிட்டாக போச்சுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம பே பண்ணி வாங்குகிற ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும், கரைஞ்சிட்டே வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது கரைஞ்சிட்டே வர வர நம்மளுக்கு அது வந்து லாஸாக வரும். ஸோ ஆப்ஷன் பையிங்கில் இது ஒன்று தான். எப்போ வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கும், இப்போ நிஃப்டி வந்து 1000 பாயிண்ட் இப்போ இன்றைக்கி மூவ்மெண்ட் கொடுக்கும், அப்போ தெரிஞ்சால் மட்டும் நம்ம ஆப்ஷன்ஸில் போய் பை பண்ணுறது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ஆப்ஷன் செல்லிங்கில் நம்ம வந்து செல் பண்ணி விட்டுட்டு அதை நம்ம பொறுமையாக இருந்தோன்னா அந்த டைம் டீக்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஆக்ட் ஆகும். நம்ம எவ்வளோ ரிடியூஸ் ஆகுதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும். ஸோ அதனால தான் ஆப்ஷன்ஸ் பையிங்கை விட செல்லிங் இதுன்னு சொல்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷன் செல்லிங் பார்ப்போம். அப்படி ஆப்ஷன்ஸ் பையிங் பண்ணுறீங்கன்னா ஃபார் அவுட் ஆஃப் த மந்தில் போயிட்டு ஒரு இப்போ நம்ம வந்து மார்ச்சில் இருக்கோம், நம்ம தள்ளி போயிட்டு ஒரு ஆகஸ்ட் அக்டோபரில் போயிட்டு மார்க்கெட் மேலே தெரிஞ்சு இந்த மணியில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது டைம் வேல்யூ கம்மியாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெடியூஸ் ஆகாது. ஸோ டைம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் வந்து ப்ரீமியம் வந்து ரெடியூஸ் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிட்ட அடுத்த எக்ஸ்பீரியில் வாங்கி வச்சுட்டு பண்ணோன்னா ப்ரீமியம் வந்து லாஸ் ஆகிட்டே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த மணின்னு போனீங்கன்னா வந்து அதில் வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறதுனால ப்ராஃபிட்டும் அதில் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக எடுக்கணும்னா அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணணும். அவுட் ஆஃப் த மணி செல் பண்ணிங்கன்னா டைம் டீக்கே வரும், ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் ப்ரீமியம். ஸோ இதனால தான் வந்து ஆப்ஷன்ஸ் பையிங் வந்து ஒரு ரிஸ்கியானது, செல்லிங்கை விட வந்து இதில் வந்து ப்ராபபிலிட்டி கம்மின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷன் செல்லிங் பார்ப்போம். இப்போ நம்ம ஆப்ஷன் செல்லிங் பார்க்கலாம். ஆப்ஷன் செல்லிங்னா என்னென்னா இப்போ வந்து
ஒரு கான்ட்ராக்ட் நீங்கள் பை பண்ணுறீங்க, அதை பை பண்ணுறதுக்கு முன்னாடி யாரோ செல் பண்ணியிருப்பாங்க. ஸோ செல் பண்ணதுனால தான் நீங்கள் பை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வந்து ஏன் அவங்க செல் பண்ணியிருக்காங்கன்னா, உங்களுக்கு ஆப்போசிட்டாக அப்போ வந்து திக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து மேலே போகணும்னு நினச்சிட்டு வந்து அந்த கால் ஆப்ஷனை வாங்குறீங்க. அவங்க ஆப்ஷன் செல்லர் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை அது போகாது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க செல் பண்ணுறாங்க. செல் பண்ணோன்னா ஆப்போசிட்டாக மாறும். இப்போ கால் ஆப்ஷன் செல் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து கீழே போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு போயிடும். இப்போ 15,500 பார்த்தோம், அந்த ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே இன்றைக்கி செல் பண்ணாங்கன்னா அடுத்த நாளே அவங்களுக்கு கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் பண்ணுற லாஸ்லாம் வந்து அவங்களுக்கு போகும். இப்போ உங்களுக்கு ப்ரீமியம் வந்து கம்மியாகுது, ரெடியூஸ் ஆகுதுன்னா அதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆட் ஆகிட்டே வரும், அவங்களுக்கு அதெல்லாம் ப்ராஃபிட்டே வரும். இன்கேஸ் உங்கள் வியூ வந்து தப்பாக போச்சுன்னா அந்த அமௌண்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். 15,500 வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிடும். ஸோ இதனால் வந்து ஆப்ஷன் செல்லிங்கை வந்து இது ஆப்ஷன் பையிங்கை விட ப்ராபபிலிட்டி அதிகம்னு சொல்கிறாங்க. ஏன்னா எப்படியோ வந்து டைம் டிகே ஆகும், நாளாக நாளாக டைம் டிகே ஆகும். ஏன் அவுட் ஆஃப் த மணி ரீட்டைலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து மார்ஜின் கம்மியாக இருக்கும். அவங்க வந்து அதை சூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து மேலே போகும்னு சொல்லிட்டு மார்ஜின் கம்மியாக இருக்குது, அன்லிமிட்டட் ப்ராஃபிட் வரும்னு சொல்லிட்டு அதை செல் பண்ணுவாங்க. ஆனால் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக தான் 90% போகும். ஸோ அதில் வந்து நம்ம எல்லா மணியும் வந்து நம்ம லாஸ் பண்ணிவிடுவோம். அந்த லாஸ் பண்ண மணிலாம் செல்லர்ஸுக்கு போகும், செல்லர்ஸுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக ஆகிடும். ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஷன்ஸ் பையிங்கை விட செல்லிங் வந்து ப்ராபபிலிட்டி அதிகம் சொல்கிறாங்க. ஏன்னா அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட்ஸ் எல்லாமே வந்து 90% வந்து வந்து ஜீரோ ஆகிடும், 0.5 அந்த மாதிரி வந்துடும். ஸோ நீங்கள் அதை போய் செல் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் வரும்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து லாஸில் தான் போய் முடியும், எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக போயிடும். ஸோ அதனால தான் ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த பையிங்கை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ அவங்க ஒரு கான்ட்ராக்ட் செல் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து எட்ஜிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. கால் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு எட்ஜிங்க்கு வந்து அப்புறம் மார்ஜினை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு எட்ஜிங் மாதிரி எடுத்து வச்சுப்பாங்க. ஒரு புட் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கினாங்கன்னா ஒரு எட்ஜிங் மாதிரி அவங்களோட அன்லிமிட்டட் லாஸை வந்து இதில் கம்மி பண்ணுறதுக்கு அதை வந்து எட்ஜிங்க்கு யூஸ் பண்ணிப்பாங்க ஆப்ஷன் பையிங்க. ஆப்ஷன் செல்லரோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் பை பண்ணி வச்சுட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை விட்டு தாண்டி போய் நம்ம ப்ரீமியம் விட்டு தாண்டி போனால் தான் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வரும். ஆனால் அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணிட்டாங்கன்னா அந்த ப்ரைஸில் அங்கேயே இருந்தாலும் அவங்களுக்கு ப்ராஃபிட் தான், அதை விட தாண்டி மேலே போனாலும் ப்ராஃபிட் தான். ஏன்னா டைம் டிகே ஆகும், நாளாக நாளாக வந்து அவங்களோட அவங்களோட ப்ரீமியம்லாம் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஆப்ஷன் பையிங்க்கு வந்து அது வந்து லாஸ் ஆகும், ஆனால் அவங்களுக்கு வந்து அது ப்ராஃபிட்டாக ஆகும். ஒரு 90% ஆஃப் வால்யூ 90% வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வந்து ஜீரோ தான் ஆகும். ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன் வந்து ஹை ப்ராபபிலிட்டி அப்படி சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதை நான் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன், சேம் நம்மளோட நம்ம ப்ரீவியஸாக பார்த்த எக்ஸாம்பிளே வந்து நம்ம செல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பை பண்ணியிருந்தோம், இப்போ செல் பண்ணியிருக்கேன், 310 சேம் ப்ரைஸ் தான். ஸோ நம்ம பையிங் பையர் என்ன நினைக்கிறாரு, மார்க்கெட் வந்து கீழே போகணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஆப்ஷன் செல்லர் என்ன நினைக்கிறாரு, மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்னு நினைக்கிறாரு. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். புட் ஆப்ஷன் செல் பண்ணோன்னா மார்க்கெட் மேலே போக போகுது, அதனால தான் வந்து புட் ஆப்ஷன் செல் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பிரேக் ஈவன் பார்த்தீங்கன்னா 16,090 கீழே போக வந்து அன்லிமிட்டாக நம்மளுக்கு லாஸ் வரும். 16,000 மேலே எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வரும், டைம் டிகே ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும். ஸோ இதோட ப்ராபபிலிட்டி பார்த்தீங்கன்னா 60% கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட பையிங்கில் என்ன பார்த்தோம், 40% தான் இருந்தது, இதில் வந்து 60% இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் தான். என்ன ப்ரீமியமோ, என்ன நீங்கள் ப்ரீமியம் பையர் என்ன ப்ரீமியம் கொடுப்பாரோ அந்த ப்ராஃபிட் தான் நம்மளுக்கு வந்து ப்ரீமியமாக இதில் வந்து ப்ராஃபிட்டாக வரும். இது வந்து நம்ம இன்றைக்கி செல் பண்ணோன்னா நாளைக்கே வந்து நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் மைனஸ் லாஸ் பண்ணிங்கன்னா அந்த லாஸை வந்து மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிட்டர்ன் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபுல்லாக எக்ஸ்பைரி வரைக்கும் வச்சுருக்கீங்கன்னா இந்த ஃபுல் ப்ராஃபிட்டாக உங்களுக்கு வந்துடும். இதோட மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 lakh கிட்ட தேவைப்படும். இப்போ நம்ம பையிங்கில் பார்த்தோம் ஒன்லி வந்து 15,500 தான் தேவைப்படுது. இதில் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 lakh தேவைப்படுது. ஏன்னா இன்கேஸ் வந்து நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா, அதிகமாக லாஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து அதோட எக்ஸ்போஷர்லாம் வந்து அவங்க பிடிச்சி வச்சுருப்பாங்க ப்ரோக்கரேஜில். ஸோ அதனால் அந்த லாஸுக்கும் சேர்த்த மாதிரி தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஏன் இந்த எக்ஸ்போஷர் அதெல்லாம் பிடிக்கிறாங்கன்னா, லாஸ் பண்ணிட்டால் அந்த எக்ஸ்போஷர் நம்ம பே பண்ணுற இதுலேருந்து தான் நம்ம இது பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் வந்து மார்ஜின் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கும் செல்லிங்க்கு. இன்கேஸ் வந்து நீங்கள் இந்த மார்ஜின் கம்மி பண்ணணும்னா இந்த ஜெரோதாலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் ஆர்டர்னு இருக்கும், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனை செல் பண்ணிவிட்டு ஒரு எட்ஜிங்க்கு எதனா ஒன்று கால் ஆப்ஷன் எதனா வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் வந்து அப்படியே கம்மியாகிடும். ஏன்னா ஏன் வந்து அங்கே மார்ஜின் கம்மியாகுது அப்படின்னா உங்களோட ரிஸ்க் வந்து கம்மியாகிறதுனால மார்ஜின் கம்மியாகும். ஸோ அதனால் வந்து உங்கள் மார்ஜின் வந்து இங்கே கம்மியாக ஷோ ஆகும். ஒரு 50,000 இருந்தாலே வந்து நம்ம வந்து செல்லிங் பண்ணுறது சான்சஸ் இருக்குது.
அப்படி நம்ம ஹெட்ஜிங்கோட பண்ணுறப்போ இதில் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும், ரிஸ்க்கை வந்து நம்ம கம்மி பண்ணலாம், அன்லிமிட்டட் ரிஸ்க் வராது. ஸோ அதனால தான் வந்து ஆப்ஷன் பையிங்கை விட இது வந்து செல்லிங் வந்து ஹை ப்ராபபிலிட்டியாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா மார்ஜின் தான் ஃபஸ்ட்டு. ஏன் அப்படின்னா ஒரு பொசிஷன் இப்போ நம்ம ஒரு கான்ட்ராக்டை வந்து செல் பண்ணும் போது அது அட்ஜஸ்ட் மார்க்கெட் மார்க்கெட் வந்து இன்கேஸ் ஆப்போசிட்டாக போச்சுன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அடிஷ்னலாக ஒரு கேபிட்டல் தேவைப்படுது. ஸோ அதை நம்ம கிட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிட்ட இல்லாதனால அது இதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்குறோம். அது அதுக்கப்புறம் வந்து இதில் அன்லிமிட்டட் லாஸ் வரும். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன கேபிட்டல் தான் வச்சுருக்கோம், ஒரு 1 lakh அந்த மாதிரி தான் வச்சுருக்கோன்னும் போது ஒரு பொசிஷன் எடுக்கும் போது அன்லிமிட்டட் லாஸ் வந்ததுன்னா நம்ம கேபிட்டலே ஃபுல்லாக வந்து வைப் அவுட் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து இதில் அன்லிமிட்டட் லாஸும் இருக்குது, லிமிட்டட் ப்ராஃபிட் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இதை ஆப்ஷன் செல்லிங்கை வந்து ஒரு ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆப்ஷன் பையிங்கில் போகிறதுக்கு காரணமே மெயின் காரணமே இது தான். ஓகே, உங்களுக்கு பேசிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணது பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சீரீஸை வந்து ஆப்ஷன் சீரீஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணி டெலிகிராம்லேயும் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதில் பார்ப்போம் ஆப்ஷன்ஸில். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்து சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.